புறநகர் பகுதியில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவித்தொகை. பிரான்சில் கடுமையான எரிசக்தி நெருக்கடி நிலவி வரும் நிலையில் மக்களுக்கு உதவும் திட்டங்கள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இந்த நிலையில் வால்டிமான் மாவட்டத்தில் வாழும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவி திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்குமே எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக குறித்த மாவட்டத்தில் உள்ள 107 கல்லூரிகளின் உணவகங்களின் விலைகளின் அதிகரிப்பை தவிர்த்து அதிவிலையில் விற்பனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வரியற்ற 50 யூரோ எரிசக்தி காசோலை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் வால்டிமான் பகுதியில் வாழும் கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்கள் பயனடைவார்கள். மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் வாழும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவுவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பில் முக்கிய முடிவுகளை பிரதமர் அறிவிப்பார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைனில் ரஷ்யா முன்னெடுத்த போரின் விளைவாக பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கடுமையான நெருக்கடி நிலையை சந்தித்து வருகின்றன. மேலும் எரிவாயு மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.